Hi, welcome to JAK TECH YouTube channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சர்க்கியூட்ல ஆர் ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட் இருக்கிற ஒரு ஃபியூஸ் எடுத்து அந்த ஃபியூஸ்னா என்ன, அந்த ஃபியூஸ் வந்து ஒரு சர்க்கியூட்ல எதுக்கு யூஸ் ஆகுது, ஆர் ஒரு காம்போனன்ட்ல எதுக்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி அந்த ஃபியூஸை வந்து நம்ம எப்படி அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்றது, மல்டிமீட்டர் வச்சு செக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். எதுக்காக இந்த மல்டிமீட்டர் வீடியோ சீரிஸ் நம்ம போட்டிருக்கோம்னா, ஒரு மல்டிமீட்டரை வச்சு நீங்க ஒரு காம்போனன்ட் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம், பை ஓன் நீங்களே வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்க எந்த ஒரு சர்வீஸ் சென்டர்லயோ வந்து கொடுத்து உங்க காம்பவுண்ட் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மல்டிமீட்டர் மட்டும் இருந்தா போதும், அந்த காம்பவுண்ட்ல எங்க ஃபால்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த காம்பனண்ட்டை, அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை வந்து நீங்களே ரீப்ளேஸ் பண்ணி அதை வந்து நீங்க சரி பண்ணிக்கலாம். அதனாலதான் வந்து இந்த மல்டிமீட்டர் வீடியோ சீரிஸ் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த மல்டிமீட்டர் வீடியோ சீரிஸ்ல போடுற எல்லா வீடியோஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர் வந்து சர்வீஸ் பண்றது நீங்க கத்துக்கலாம். சோ இந்த வீடியோல இந்த ஃபியூஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபியூஸ் எப்படி, ஃபியூஸ் எதுக்கு ஒரு சர்க்யூட்ல இருக்கு, அது அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத இதுல பாத்துட்டு அதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பாத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மல்டிமீட்டரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதில் வந்து மல்டிமீட்டரை எப்படி வந்து ஒரு பேசிக்காக யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபியூஸ் வந்து ஒரு சர்க்கியூட்டில் ஃபியூஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபியூஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இந்த சர்க்கியூட்டை பாருங்கள், இதில் 120 வோல்டேஜ், அதில் 1 ஆம்ப்ஸ் கரண்ட் வருது. ஸோ இந்த 1 ஆம்ப்ஸ் கரண்ட் வந்து இந்த லோடுக்கு போகும். இந்த லோட் சர்க்கியூட்டுக்கு இப்போ ஒரு 1 ஆம்ப்ஸை விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடோட கெப்பாசிட்டியை விட இந்த கரண்ட் பாஸ் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே வச்சிருக்கிற ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து பேர்ன் ஆயிரும், ஃபியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேமேஜ் ஆகி இந்த சர்க்கியூட்டை ப்ரிவென்ட் பண்ணிடும், சர்க்கியூட்டை காப்பாற்றிடும். அதுதான் இந்த ஃபியூஸோட பர்பஸ். ஸோ அந்த லெவல் ஆஃப் கரண்ட் வந்து இதில் போகிறத வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, லோடுக்கு போகிற கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இது வந்து இந்த ஃபியூஸ் வந்து இப்போ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்காக இந்த பர்பஸ்க்காக தான் வந்து ஃபியூஸ் வைக்கிறோம். ஸோ இந்த ஃபியூஸ் வந்து ஒரு சர்க்கியூட்டில் ஒர்க் ஆகு எப்படி ஒர்க் ஆகுது, கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னா அதை மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுடைய ஃபியூஸ், சரிங்களா? இந்த ஃபியூஸ், இந்த ஃபியூஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடிக்குள்ளே இந்த உள்ள இந்த ஃபிலமெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 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 காப்பர் தான், ரொம்ப மெலிசாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஆம்ப்ஸ்க்கு தகுந்த மாதிரி, சர்க்கியூட்டோட லோடுக்கு தகுந்த மாதிரி வந்து அது மாறும். ஸோ இந்த ஒரு ஆம்ப்ஸ் எடுத்துருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு ரேட்டிங்கில் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த ஃபியூஸ் வந்து நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி மல்டிமீட்டரில் செக் பண்ணணும்னா, ஸோ இங்கே பாருங்கள், இது மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர் இப்போ வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் மல்டிமீட்டருங்கிறதாவே என்ன சொன்னோம்னா, மல்டிமீட்டர் அப்படின்னாவே மல்டினாவே நிறையா, ஸோ நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இதில் எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடி கொடுத்துருக்க வீடியோவில் ஒரு பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இதே மல்டிமீட்டரில் இந்த ஒரு காம்போனண்ட் வந்து எந்த ஒரு காம்போனண்ட்டும் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும்னா, கண்டினியூட்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ கண்டினியூட்டிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடு வந்து இங்கே அப்படியே கொண்டு வாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து கண்டினியூட்டி ஆப்ஷன். ஸோ இதுக்கு பேர் தான் கண்டினியூட்டி. இந்த இதை செலக்ட் பண்ணிக்கணும். இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது வந்து ரெட்டு பிளாக் கேபிளை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை எடுத்துக்கோங்க. இதில் இந்த ஃபியூஸை ரெண்டு எண்ட்லேயும் வச்சுக்கணும். ரெண்டு எண்ட்லேயும் வச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி, அந்த இந்த காம்போனன்ட் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா ஒரு சவுண்டு, ஒரு பீப் சவுண்டு மாதிரி வரும். சம் வேல்யூஸ் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த ஃபியூஸ் வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஃபியூஸ் வந்து இப்போ சவுண்டு வருது, சம் வேல்யூ வருது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து கண்டினியூட்டி இருக்குது. அது கண்டினியூட்டினா அதில் ஒரு கரண்ட் ஃப்ளோ வந்து நடக்கும், இது வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்கிறது மீனிங். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மல்டிமீட்டரில் நாட் ஓன்லி வோல்டேஜ் கரண்ட் மட்டும் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரே மீட்டரில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால இதுக்கு பேர் மல்டிமீட்டர்னு சொல்கிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜாக் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. See you on the next video. Until then, bye from Jack. One life. Love you all.